ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹவு டு வீடியோ. ஸோ இன்றைக்கி நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா போட் வந்து புதுசாக லான்ச் பண்ண போட் வேவ் எலக்ட்ரா ஸோ நம்மக்கிட்ட வந்துருக்கு. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா போட் வேவ் எலக்ட்ரா வந்து அன்பாக்ஸ் பண்ணி என்ன உள்ளே இருக்குது, ஸோ என்ன ஸ்பெக்ஸ், ஸோ இதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் வந்து 2500 வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த போட் எலக்ட்ரா வாங்கலாமா, ஸோ எல்லாமே இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பாக்ஸ் வந்து ஒரு க்ளோஸர் லுக் வந்து பார்க்கலாம். தினத்துக்கப்புறம் பாக்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஓகே, இதாக வந்து பார்த்தீங்கன்னா வேவ் எலக்ட்ரா வர பாக்ஸ். ஸோ நமக்கு பாக்ஸ் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வேவ் எலக்ட்ரானு கொடுத்துருக்காங்க. சைடில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் காலிங் எழுதியிருக்காங்க. பேக் சைடில் நமக்கு வந்து பார்த்தா ஸ்பெக்ஸ் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஓகே, 1.81 இன்ச்சுக்கான பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. வாட்ச் வேசஸ் இருக்குது, ஆட்ரேட் சென்சார் வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் மெனு ஸ்டைல், கால் நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பில்டின் கேம்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பக்கம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா போட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணலாம். கேஸ் உள்ள நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னா போட் வேவ் எலக்ட்ரா அந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நம்ம ஸ்டிக்கர் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஓகே, ஸோ இதாக வந்து பார்த்தீங்கன்னா போட் வேவ் எலக்ட்ராவோட இன்டர்ஃபேஸ். ஸோ ஜஸ்ட் நம்ம வாட்ச் வந்து ரிமூவ் பண்ணலாம். ஓகே, போட் வேவ் எலக்ட்ரா வந்து இருக்குது. ஸோ ஜஸ்ட் போட் வேவ் எலக்ட்ரா சைடில் வச்சுருவோம். ஸோ வேறு என்ன பாக்ஸ்க்குள்ள இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல், ஸோ இது ஒரு பார்த்தீங்கன்னா போட் ஒரு ஸ்டிக்கர் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சின்ன ஒரு லெட்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான QR கோட். ஓகே, தென் அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நமக்கு ஒரு சில யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் சார்ஜர் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போட் வேவ் எலக்ட்ரா சார்ஜ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் ஒன் டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளே பொறுத்தவரைக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.81 இன்ச்சுக்கான டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது நமக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு LCD டிஸ்பிளே. ஸோ ஆம்லோட் வந்து கிடையாது. ஸோ நமக்கு இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நமக்கு 2500 கிடையாது. ஸோ 3000 ரூபாய்க்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா போட் எக்ஸ்டென்ட் ப்ரோ வந்து இருக்குது. ஸோ டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும். சூப்பராக வந்து இருக்குது அப்படின்னா காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்லோட் டிஸ்பிளே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது நமக்கு ஆம்லோட் அளவுக்கு இல்லைனாலும் நமக்கு வந்து பார்த்தோம்னா சூப்பரான டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.81 இன்ச்சுக்கான LCD டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேக்கில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்சார் வந்து இருக்குது. ஸோ நம்ம ஆட்ரேட் சென்சார் மெசர் பண்ணுறதுக்கான சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. அது கீழே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போட்டு வந்திருக்கு. ஸோ தென் அதுக்கப்புறம் நமக்கு வந்து சைடில் ஒரு பட்டன் இருக்குது. அந்த பட்டன் கிளிக் பண்ணி நம்ம ஆன் ஆஃப் எல்லாமே பண்ணிக்க முடியும். இந்த பக்கம் லெஃப்ட்டில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கருக்கான போட்டு இருக்குது. தென் அதுக்கப்புறம் மைக் போட்டு வந்திருக்கு. ஸோ இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூடூத் காலிங் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அதை பற்றி நம்ம தனியாக வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் டிசைன் அண்ட் பில் குவாலிட்டி. ஸோ டிசைன் பற்றி பேசுகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து அந்தளவுக்கு இல்லவே இல்லை. ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் கம்மியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கையில் கட்டியிருக்கும் போது கையில் அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அந்தளவுக்கு நமக்கு வந்து பெரிய வெயிட் மாதிரி தெரியல. ஸோ ரொம்ப ரொம்ப வெயிட் லாஸ் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு இந்த ஸ்ட்ராப் கூட ஓரளவுக்கு வந்து நல்லா குவாலிட்டியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது நமக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பின். ஸோ நமக்கு அந்த வாட்ச் அண்ட் மாட்டி அந்த ட்ராப்பில் வந்து உள்ள விடுவோம். ஸோ அது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 வந்துருந்துச்சு. ஸோ போட் எக்ஸ்டென்ட் போகல. ஸோ நமக்கு இது ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கையில் மாட்டுறது அது என்னன்னு தெரியல. தென் அதுக்கப்புறம் நமக்கு வந்து டிசைன் அண்ட் பில் குவாலிட்டிஸ் நம்ம இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு என்ன கொடுக்குமோ சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நமக்கு இல்லை வந்து பார்த்தீங்கன்னா IPX16க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு அந்த தண்ணியெல்லாம் பட்டால் ஒன்றும் ஆகக்கூடாது. ஸோ நமக்கு அதுக்கு நீங்கள் வந்து பண்ண தண்ணியெல்லாம் போட்டு விளக்கூடாது. ஸோ சின்ன சின்ன மலையில் பட்டீங்க. ஸோ சின்ன கையில் கை கழுவும் போது தண்ணி பட்டுருச்சு. ஸோ அந்த டைமில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஆகாது. ஓகே, இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்சோட ஒரு க்ளோசர் லுக் வந்து பார்த்தரலாம். என்னென்ன செட்டிங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இந்த ஆப்போட எப்படி கனெக்ட் பண்ணுறது, ஆப்பில் என்னென்ன ஃபீச்சர்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாம் இப்போ வந்து பார்த்தரலாம். இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து பேர் பண்ணுறதுக்கு போட் வியரபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்துருக்கு. ஸோ அந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஸோ நம்ம இப்போ வந்து பர்மிஷன்லாம் வந்து கொடுத்துடலாம். ஓகே, இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்னு செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நம்ம வச்சுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா போட் வேவ் எலக்ட்ரா, ஜஸ்ட் வேவ் எலக்ட்ரான்னு செலக்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தா செக் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இங்கே வந்து பார்க்கலாம் எலக்ட்ரா அப்படின்னு சொல்லி பேர் இருந்துச்சு. ஜஸ்ட் நம்ம பேர் வந்து கொடுக்கலாம். ஓகே, ஸோ இங்கேயும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பேர் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ நமக்கு இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுக்கலாம். இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த போட் எலக்ட்ரா வந்து நம்ம மொபைல் கூட வந்து பேர் ஆகிடுச்சு. ஸோ இனிமேல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் கால் அட்டன் பண்ணுறது, டெக்ஸ்ட் மெசேஜ் ரிசீவ் பண்ணுறது, ஸோ இதுமாதிரி எல்லாமே வந்து பண்ணிக்க முடியும். இப்போ நமக்கு இந்த வாட்சில் வந்து என்னென்ன முக்கியமான ஹைலைட்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆக்சுவல் இன்டர்ஃபேஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சென்டர் நமக்கு வந்து டைம் காட்டும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி பர்சன்டேஜ் வந்து காட்டும். நீங்கள் ஹோம் ஸ்கிரீன் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹோம் ஸ்கிரீன் லேட் வந்து மாற்றிக்க முடியும். ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாக் ஸ்டைல் வந்து மாற்றிக்கலாம். ஸோ ஒரு டிஃபால்ட்டாக நாலேஜ் மட்டும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்சில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ மற்றது எல்லாமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆப் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகே, நம்ம மேலே ஸ்வைப் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் சென்டர் வந்து வருது. ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த கண்ட்ரோல் சென்டரில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்டி, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் மோட். ஸோ நமக்கு உங்களுக்கு டிஸ்பிளே வந்து எவ்வளோ பிரைட்னஸ் வேணும் அந்த மாதிரி வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்.
ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பண்ண செட்டிங் ஸ்டார்ட் கட்டுது. ஸோ ஃப்ளாஷ் லைட்னா வந்து பண்ண இந்த டிஸ்பிளே நமக்கு வந்து பார்த்தா ஃபுல் பிரைட்டில் வந்து வரும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தா இந்த கியூஆர் கோடு வந்து ஸ்கேன் பண்ணுறது. ஸோ லாக் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாட்ச் வந்து லாக் ஆயிரும். ஸோ உங்கள் ஸ்க்ரீனை வந்து பார்த்து என்ன டேப் பண்ணாலும் வந்து பார்த்தா ஒர்க் ஆகுது. ஸோ நீங்கள் மறுபடியும் வந்து அந்த பவர் பட்டன் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன் வந்து அன்லாக் ஆயிரும். தென் அதுக்கப்புறம் பவர் ஆஃப் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் இதே நமக்கு வந்து ரெண்டு கேம் வந்து கொடுத்துருக்காங்க இன்பில்ட்டாக. ஸோ இந்த 2408 இது என்ன கேம்னு எனக்கு தெரியல. ஸோ நமக்கு வந்து ஏதோ நம்பர் கேம் எனக்கு நிஜமானு தெரியல. அதுக்கப்புறம் நமக்கு இன்னொரு கேம் வந்து நமக்கு தெரியும். ஸோ அது வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த கேம் வந்து நமக்கு தெரியும். ஜஸ்ட் இப்போ நமக்கு ஏதாவது நம்பரில் வருது அப்படின்னா நம்ம அடிக்கணும். ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து சின்ன கேம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்சில் கேம்ன்றது தேவையில்லாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா ஸ்க்ரீன் ஆஃப் டைம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எவ்வளோ செகண்டில் ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணோம் அதுக்கப்புறம் டேரெக்டாக வந்து பார்த்தா ப்ளூடூத் காலிங் இங்கேயே வந்து பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து வாய்ஸ் அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீபூட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே நோட்டிஃபிகேஷன் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம லெஃப்ட்லேருந்து ஸ்வைப் பண்ணலாம். இந்த பக்கம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்ச் ஃபேஸ் வந்து இருக்குது. ஸோ நம்ம முதலே வந்து பார்த்துருந்தோம். ஸோ நிறையா டீஃபால்ட்டான வாட்ச் ஃபேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதே வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்து வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து எனக்கு பர்சனலாக வந்து பாருங்கள் இது பிடிச்சிருந்துச்சி. இதில் அந்த கிளாக் வந்து பாருங்கள் சூப்பராக வந்து முள்ளு போகும். ஓகே, பர்சனலாக எனக்கு இந்த கிளாக் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. தென் அதுக்கப்புறம் மெனு ஸ்டைல் வந்து இருக்குது. ஸோ மெனு ஸ்டைலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக மாற்றிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு வந்து ஸ்வைப் பண்ணுறோம், நம்ம கேப்பெல்லாம் வந்து பாருங்கள் இந்த மாதிரி வந்து காட்டும். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி வந்து பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மெனு ஸ்டைல் வந்து ஈஸியாக மாற்றிக்க முடியும். இப்போ நார்மலாக வந்துட்டு இந்த மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்துடும். ஓகே, அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஷட்டர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஷட்டர்னா நம்ம வந்து பார்த்தோன்னா மொபைல் வந்து கனெக்ட் பண்ணிட்டு இருக்கும், நம்ம ஆட்டோமேட்டிக்காக இங்கேருந்து டேப் பண்ணி செல்ஃபி எடுத்துக்க முடியும். ஓகே, தென் ஃபைன் ஃபோன். இப்போ வந்து கேட்டிருப்பீங்க நம்ம ஃபோன் வந்து பார்த்து ரிங் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபைன் ஃபோன் ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் நமக்கு எஸ்பிஓட்டோ இருக்குது, ஸ்டாப் வாட்ச் இருக்குது, கவுண்டோன், ஃபோன், ப்ரீத்து, ஸோ ப்ரீத் எக்ஸசைஸ் இருந்துருக்குது, அலாரம் கிளாக், கேலண்டரு. ஸோ நம்ம கேலண்டர் வந்து பார்த்தா பார்த்துக்க முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடுப்பான விஷயம் வந்து பேக் வரணும் அப்படின்னா நமக்கு வந்து பண்ண ஃபுல்லாக வந்துடுது. ஸோ நம்ம மறுபடியும் வந்து பார்த்தா ஃபஸ்ட்லேருந்து போக வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு இதிலே வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்சில் இன்பில்ட்டான கால்குலேட்டர் வந்து இருக்குது. இப்போ லாஸ்ட்டாக வந்து செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸ் இல்லாமல் அது பிரைட்னஸ் கண்ட்ரோல் பண்ணுறது, ஸ்க்ரீன் ஆஃப், கியூஆர் கோடு, ரீபூட்டு, ரீசெட்டு, பவர் ஆஃப் இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஹோம் ஸ்கிரீன் சைடில் ஸ்வைப் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் ஹோம் ஸ்கிரீன் வந்து கீழே ஸ்வைப் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்து நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வரும். ஸோ உங்கள் ஃபோனில் வந்து வர நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதிலே வந்து கொடுத்துக்க முடியும். ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து ஐட் பண்ணிட்டேன். ஸோ வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம், ஸோ என்னென்ன ஆப்பெல்லாம் வருதோ அதுக்கான மெசேஜெல்லாம் இங்கே வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஸோ நம்ம ஒரு சில டெஸ்ட் மோடுக்கு வந்து போக வேண்டியது இருக்குது. ஸோ அதனால தான் வாட்சை கையில் கட்டிட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து இப்படி ஸ்வைப் பண்ண என்ன வருதுன்னு பார்த்துருந்தோம், மேலே ஸ்வைப் பண்ண என்ன வருதுன்னு பார்த்துருந்தோம், கீழே ஸ்வைப் பண்ண என்ன வருதுன்னு பார்த்துருந்தோம். ஸோ இப்போ லெஃப்ட்டில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்டான ஃபீச்சர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ லெஃப்ட்டில் ஸ்வைப் பண்ணால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி ட்ராக்கர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம எவ்வளோ ஸ்டெப் வச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லி காட்டும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரேட் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லி காட்டும். ஸோ இப்போ நான் டேப் பண்ணுறேன். ஓகே, ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெஷரிங் வந்து ஆகிட்டு இருக்குது. ஸோ எப்பவுமே நமக்கு இந்த ஹார்ட் ரேட்லாம் நமக்கு வந்து பார்த்தா 100% வந்துட்டு ஒரிஜினல் வந்து கிடையாது. ஸோ நீங்கள் மெடிக்கல் டைம்ஸ்க்கு வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ எமர்ஜென்சி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம். 129 இருக்கா? ஸோ ரொம்ப ஜாஸ்தியாக கம்மியான்னு தெரியல, இது ஃபேக்கா என்ன உண்மையாக தெரியல. ஸோ ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி வந்து காட்டுது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப் டேட்டா. ஸோ நீங்கள் வாட்சை வந்து நைட்டு தூங்கும்போது கையில் கட்டிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்லீப் டேட்டா வந்து காட்டும். நீங்கள் ஆள் நேரம் தூக்கத்தில் இருந்தீங்க அந்த மாதிரிலாம் காட்டும். ஆள் தூக்கம், ஸ்லீப் தூக்கம் எல்லாமே காட்டும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் வெதர் ரிப்போர்ட் வந்து காட்டுது. நெக்ஸ்ட் ஒன் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேபேக் கண்ட்ரோல். ஸோ மியூசிக் வேறு ஃபோனில் போட்டிருக்கீங்க அப்படின்னா இங்கிருந்தே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ ஜஸ்ட் நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்க்க நெக்ஸ்ட். ஸோ சாங் வந்து மாறிடுச்சு. ஓகே, இது நெக்ஸ்ட் ஒன். ஓகே ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் வரணும் அப்படின்னா ப்ரீவியஸ் ட்ராக். தென் அதுக்கப்புறம் நமக்கு வந்து பண்ண சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறது, சவுண்ட் டிக்ரீஸ் பண்ணுறது எல்லாமே இங்கே பண்ணிக்க முடியும். மியூசிக் அப்புறம் நமக்கு வந்து ப்ளஸ் பட்டன் இருக்குது. அந்த ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணி தேவையான ஷார்ட்கட் கூட ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ கவுண்டர் வந்து ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா டைமர் வந்து இங்கேருந்து ஆட் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஷார்ட்கட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ பேசிக்காக வந்து பார்த்தா ஸ்மார்ட் வாட்சில் வந்து பார்த்து இவ்வளோ ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இதாக வந்து பார்த்து இந்த வாட்சோட இன்டர்ஃபேஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பில் என்னென்ன ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஸோ இவெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாட்சில் வந்து என்னென்ன கண்ட்ரோல் பண்ண முடியுதுன்னு பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம ஃபோனில் வந்து என்ன கண்ட்ரோல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஃபோன்லேயே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில் இங்கே தான் பார்த்துக்க முடியும். ஸோ டேட்டா எல்லாமே இங்கே தான் இருக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ ஸ்டெப் நடந்தீங்க, ஹார்ட் ரேட் எவ்வளோ, ஸோ நேற்று எவ்வளோ இருந்துச்சு, இன்றைக்கி எவ்வளோ இருந்துச்சு, ஸோ எல்லாமே நீங்கள் தான் பார்த்துக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா அனாலிசிஸ். ஸோ இது நமக்கு வந்து பார்த்து டீட்டெயில்ஸாக வந்து காட்டும். ஸோ நமக்கு ஸ்டெப் கவுண்ட் எவ்வளோ, கலரைஸ் எவ்வளோ, ஹார்ட் ரேட் எவ்வளோன்னு காட்டும். ஸோ நமக்கு வந்து எல்லாமே இங்கே தான் செக் பண்ணிக்கணும். ஓகே, பேக் வரலாம். ஓகே, அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டீஸ் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் ஆக்டிவிட்டி கிரியேட் பண்ணிட்டு அந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும்.
அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தா மெயின் செட்டிங்ஸ் இங்கே தான் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட் ஒருத்தன மேலே நமக்கு வந்து பார்த்தா வாட்ச் இருக்குது, அது கீழே வந்து பார்த்தா சார்ஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் எனக்கு எவ்வளோ மணி நேரம் சார்ஜ் வந்துருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுது, 83% வந்துருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தா வாட்ச் ஃபேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே டீஃபால்ட்டான வாட்ச் ஃபேஸஸ், உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா க்ளவுட் வாட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது வந்து பார்த்தா க்ளவுட்ல வந்து நீங்கள் வால்பேப்பர் எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இதை செட் பண்ணி காட்டுறேன், ஜஸ்ட் நீங்கள் டேப் பண்ணிட்டு கீழே சப்மிட்னு கொடுத்தினாலே மட்டும் போதும், இப்போ நமக்கு வந்து பார்த்தா வாட்ச்ல வந்து சிங்க் ஆகிட்டு இருக்கும். இப்போ வந்து பார்த்துருப்பீங்க, நம்ம இந்த செலக்ட் பண்ணோம், நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த வாட்ச்சுக்கு வந்து சிங்க் ஆயிடுச்சு. பட் சிங்க் ஆகிறது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷத்துக்கு டச் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்து நிறைய க்ளவுட் வாட்ச் ஃபேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கீழேயே நமக்கு வந்து பார்த்தா கிரியேட் கஸ்டம் வாட்ச் ஃபேஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஓன் இமேஜ் வந்து அப்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ கீழே இருக்கிற அப்லோட் இமேஜ் செலக்ட் பண்ணி ஸோ நம்ம சூஸ் பண்ண கேலரி வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பார்த்தேன் இந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டன். ஸோ இப்போ டன் வந்து கொடுத்துடலாம். ஓகே, இப்போ நமக்கு வந்து பார்த்தா வச்ச இமேஜ் வந்து பார்த்திங்க செட் ஆகிட்ருக்கு. இப்போ வந்து பார்க்கலாம் நம்ம வச்ச இமேஜ் வந்து பார்த்தா வால்பேப்பர் வந்து செட் ஆயிருச்சு. ஸோ இந்த மாதிரி நமக்கு இல்லை நிறைய வாட்ச் ஃபேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா க்ளவுடில் இருக்குது. ஸோ க்ளவுட் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஓன் வாட்ச் ஃபேஸும் செட் பண்ணிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ப்ளூடூத் காலிங் வந்து இருக்குது. ஸோ ப்ளூடூத் காலிங்கில் வந்து பார்த்தா காண்டாக்ட் சிங்க் இருக்குது. ஸோ இந்த ப்ளஸ் பட்டன் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்கிற காண்டாக்ட் எல்லாமே நமக்கு வந்து பார்த்தா இங்கே சிங்க் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணியாச்சு. ஸோ எனக்கு வேணுன்ற காண்டாக்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் கீழே வந்து பார்த்தா டன்னு இருக்கும், டன்னு செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தா நம்ம காண்டாக்ட் எல்லாமே வந்து பார்த்தா சிங்க் ஆகிட்டுருக்கு. ஓகே, இப்போ நமக்கு வந்து பார்த்தா நம்ம காண்டாக்ட் எல்லாம் ஃபோன் கூட சிங்க் ஆகிடுச்சு. ஸோ செக் பண்ணி பார்க்கலாம். லெஃப்ட்டில் ஸ்வைப் பண்ணால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபோனில் நமக்கு வந்து போனால் காண்டாக்ட் இருக்கும். ஸோ காண்டாக்ட் செலக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம காண்டாக்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்க்கலாம். ஸோ இதெல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட் பண்ண நம்பர். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ நான் காரணத்து ஓகே நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ளர் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாமே என்னோடய பர்சனல் நம்பர். ஸோ அதனால் வந்து ப்ளர் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனில் சிங்க் பண்ண எல்லா காண்டாக்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஆப் நோட்டிஃபிகேஷன். ஸோ ஆப் நோட்டிஃபிகேஷனாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன நோட்டிஃபிகேஷன்லாம் நமக்கு அந்த வாட்ச்சில் வந்து வரணும். ஸோ மெசேஜஸ் இதுக்கப்புறம் இன்கமிங் கால், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஜிமெயில், அதுக்கப்புறம் அதர்ஸ். ஸோ எல்லாத்தையுமே ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லா மெசேஜ் வந்துடும். ஸோ வாட்ஸ்அப் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்போட மெசேஜ்லாம் அதில் வராது. ஓகே, அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலாரம் வந்து வாட்ச்லேயே வந்து செட் பண்ணிக்க முடியும். ஸோ ப்ளஸ் பட்டன் போட்டு நம்ம செலக்ட் டைம் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ இங்கே நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா வாட்ச் நமக்கு வந்து பண்ண அலாரம் செட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் ஃபைன் டிவைஸ் வந்து இருக்குது. ஸோ ஃபைன் டிவைஸ் வந்து கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து வாட்ச் ரிங் கிடைக்கும். ஓகே, ஸோ ஃபைன் நம்ம வாட்சை கண்டுபிடிக்கிறான செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கேமரா வந்து இருக்குது. ஸோ கேமரா வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ டேக் அ செல்ஃபி. ஸோ ஜஸ்ட் நம்ம டேப் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபி வந்து எடுத்துரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்துட்டு இந்த ஷட்டர் பட்டனை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலர்ட்ஸ் வந்துருக்கு. ஸோ அலர்ட்ஸ்னால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் வந்து நம்ம ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்துருப்போம், அப்போ நமக்கு அலர்ட் காட்டணும், அது வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் செட்டிங்ஸில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேக் கெஸ்டர்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த வேக் கெஸ்டர்ஸ் அப்படின்னா நம்ம வாட்ச் வந்து இப்படி எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக லைட் எரியும். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்துருப்பீங்க நான் பட்டன் எதுவுமே வந்து ஒர்க் பண்ணல. ஸோ இப்போ நமக்கு ஆஃப் ஆயிடுச்சு. திரும்பி நம்ம வந்து கையில் எடுக்கிறோம். ஸோ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்து டைம் வந்து காட்டும். ஸோ நம்ம ஒவ்வொரு டைம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலாக பட்டன் நமக்கு தேவையில்ல. ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா வேக் கெஸ்டர்ஸ். அதுக்கப்புறம் 24 hour டைம் காட்டணுமா, அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் ஆட்டோ டிடெக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஆன் பண்ணிங்க அப்படின்னா பேட்டரி டைம் வந்து கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் வெதர் தினக்கப்புறம் டோ நாட் டிஸ்டர்ப் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு இதில் வந்து பண்ண டிஸ்கனெக்ட் வாட்ச் வந்துருக்கு. ஸோ நம்ம வாட்ச் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணுறதுலாம் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நம்ம கண்ட்ரோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பில் வந்து பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்காத ஒரே ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால்ஸில் எப்படி ப்ரோ பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் இருக்குது, ஃபோன் செலக்ட் பண்ணுவோம். ஸோ நமக்கு டயல் பேட் இருக்குது. ஸோ நம்ம டயல் பேடில் வந்து பார்த்தீங்கன்னா 198. ஸோ 198 எடுத்துட்டு ஜஸ்ட் நம்ம கால் பண்ணலாம். ஓகே, ஸோ நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கால் வந்து போயிட்டுருக்கு. ஸோ மொபைல்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 198 வந்து கால் போயிட்டுருக்கு. ஓகே, நீங்கள் வால்யூம் கண்ட்ரோல் பண்ணுறது இங்கே பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நீங்கள் கேட்டிருக்க ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த போட் வேவ் எலக்ட்ராலேருந்து பேசுகிற வாய்ஸ். ஸோ இங்கேருந்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நமக்கு வந்து டயல் பல் என்டர் பண்ணி நம்ம கால் பண்ணிக்கலாம். ஸோ தென் நம்ம முதலே சொல்லி இந்த காண்டாக்ட் வந்து கீழே இருக்குது. ஸோ அந்த காண்டாக்ட் பட்டன் கிளிக் பண்ணி நம்ம காண்டாக்டெலாம் சிங்க் பண்ணது எல்லாமே இங்கேருந்து டேரெக்டாக கால் பண்ணிக்க முடியும். ஓகே, ஃபோனுக்கு வர கால் வந்து எப்படி பேசுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம மொபைலில் வந்து கால் வந்துருக்கிறது பார்ப்பீங்க. அதே சேம் டைம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச்லேயே வந்து கால் வருது. ஜஸ்ட் நம்ம அட்டன் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம அட்டன் பண்ணியாச்சு. ஹலோ ராகுல், வணக்கம். வாய்ஸ் கேட்குதா? நல்லா கேட்குதா? ஆ, வாய்ஸ் நல்லா கேட்குதா? ஆ, ஓகே. ஸோ இது நான் வந்து பார்த்தீங்கன்னா போட் வேவ் எலக்ட்ரால இருந்து நான் பேசிகிட்டு இருக்கேன். ராகுல் வணக்கம். ஓகே ஓகே. ஸோ நல்லா தானே இருக்கு?
இந்த கால் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வால்யூம் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ லவுடாக வேணும் அப்படின்னு நம்மளையும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தென் அதுக்கப்புறம் கால் கட் பண்ணுறது நீங்கள் ஜஸ்ட் இங்கேருந்தே கால் வந்து கட் பண்ணிக்க முடியும். ஏ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்ச்லேருந்து பேசிகிட்டு இருக்கோம், திரும்பி நமக்கு ஃபோனுக்கு வந்து போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளால் வந்து வாட்ச்லேருந்து டேரெக்டாக வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் மறுபடியும் ஃபோனுக்கு வந்து போகணும், பேக் டு கால் வந்து கொடுத்து. ஸோ நம்ம ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம எலக்ட்ரால வந்து இருக்குது. ஸோ எலக்ட்ராலேருந்து நீங்கள் ஸ்பீக்கருக்கு மாற்றினீங்க அப்படின்னா ஸ்பீக்கர் போகும், மறுபடியும் ஃபோனுக்கு மாற்றினீங்க அப்படின்னா ஃபோனுக்கு வந்துடும். ஸோ மறுபடியும் நீங்கள் வாட்ச்சில் வந்து பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எலக்ட்ரால் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வாட்சில் வந்து பேசிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த ப்ளூடூத் காலிங் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ இதை பேட்டரி பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 240 இமேஜ்க்கான பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க கிளைம் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 7 நாள் வரும் அப்படின்றாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா 7 நாள் வரக்கு வந்து சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்கள் வந்துட்டு அந்த 7 நாள் வந்து பார்த்தீங்கன்னா வாட்சை போட்டு கையில் ஒன்றுமே பண்ணக்கூடாது, அப்பப்போ டைம் மட்டும் பார்த்துக்கணும். ஸோ அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து பண்ணி 7 நாள்கிட்ட வந்துடும். இல்லை நான் வந்து கொஞ்சம் அப்பப்போ ப்ளூடூத் காலிங்லாம் பண்ணுவேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து 1 to 2 நாள் வந்து தாங்குறது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக வந்துருக்கும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் அடிக்கடி கால் பண்ணுவீங்க, ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா ஃபிட்னஸ்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 1 or 2 days வந்து கண்டிப்பாக வரலாம். ஆனால் நீங்கள் வந்துட்டு டைம் வந்து அப்போ பார்ப்பேன் சும்மா நான் டிசைனுக்கு வேண்டி லுக்குக்கு வேண்டி கட்டுறேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 7 நாள் வந்து கண்டிப்பாக பேட்டரி பேக்கப் வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா போட் வேவ் எலக்ட்ரா. ஸோ நமக்கு ஓரளவுக்கு வந்து பார்த்து டீசெண்டாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு இது 2500 வந்து ப்ரைஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதே நீங்கள் வந்து 500 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த போட் எக்ஸ்டென்ட் ப்ரோ வந்து கிடைக்குது. ஸோ இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டிஸ்பிளே வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லுது. எல்சிடி அது ஆம்லோட். ஸோ அந்த ஆம்லோடுக்காக மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 அதிகம். ஸோ அங்கே நமக்கு வந்து பார்த்து இதோட பில் குவாலிட்டி கூட ஓரளவு சூப்பராக வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அது கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரைஸ் வந்து கம்மியாக வேணும், எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த போட் எலக்ட்ரா வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது நமக்கு நார்மலாக வந்து 2500 செல் பண்ணிருக்காங்க. சம்டைம் நமக்கு ஆஃபர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாச்சு அப்படின்னு நீங்கள் மறக்காம வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ இல்லை எனக்கு குறைன்றது வந்து பாருங்கள் எதுவுமே தெரியல, எல்லாமே சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா போட் எலக்ட்ரா. ஸோ இதுக்கான லிங்க் வந்து பாரு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ் இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கீழே பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்தில் இருக்க பெல்லன் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும், அதில் ஆல் செலக்ட் பண்ண நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், நான் சந்திக்கிறேன். சி யூ கைஸ், பை, ஹேவ் எ நைஸ் டே.